ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவுட் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாகப்பிரிவினை செய்யும்போது எப்படியெல்லாம் நம்ம ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாகப்பிரிவினை செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாகப்பிரிவினை செய்யும்போது நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும், எப்படியெல்லாம் நம்ம ஏமாறுவோம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது, அதுபோக பாகப்பிரிவினை செய்யும்போது எவ்வளோ வந்து நமக்கு செலவாகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பரிமாற்றத்திற்கு எவ்வளவு கட்டணம் நம்ம செலுத்தணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆவணத்தோட தன்மை, அதுக்கப்புறம் முத்திரை தீர்வு எவ்வளோ, பதிவு கட்டணம் எவ்வளோ, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சந்தை மதிப்பிற்கு ஏற்றவாறு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா குடும்ப நபர்களுக்கு இடையே செய்யப்படும் பாக பிரிவினைக்கு பார்த்திங்க அப்படின்னா சில ஆவண எழுத்தர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா விற்பனை ஆவணமாக வந்து கன்சிடர் பண்ணி உங்களை அதிகமான பத்திரம் வாங்க வச்சுருவாங்க. அதாவது சில ஆவண எழுத்தாளர்கள் தான் சொல்கிறேன். ஸோ அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா விற்பனை ஆவணமாக வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. நம்ம பாகப்பிரிவினை தான் செய்வோம், குடும்ப நபர்களுக்கு இடையே செய்யக்கூடிய அந்த பாகப்பிரிவினையில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விற்பனை ஆவணமாக வந்து கன்சிடர் பண்ணி உங்களை அதிகமாக பத்திரம் வாங்க வச்சுருவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட விற்பனை கிரயத்துக்கான ப்ராசஸ் என்னவோ அதை சொல்லி அதிகமான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியும் வந்து நடக்கும். அதாவது விற்பனை கிரயத்துக்கு உண்டான மாதிரி ப்ராசஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களை பே பண்ண சொல்லிடுவாங்க. ஆனால் பாகப்பிரிவினைக்கு கம்மியான சதவீதம் தான் பத்திரம் மற்றும் பதிவு கட்டணம் இருக்கும், அதை ப்ராசஸ் பண்ணி முடிச்சும் கொடுத்துருவாங்க. அதாவது பாகப்பிரிவினைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மியான கட்டணம் தான், ஓகேங்களா? கம்மியான சதவீதம் ஒரு கட்டணம் தான், பத்திரமாக இருக்கட்டும் பதிவு கட்டணமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும், அதை ப்ராசஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒருவேளை விற்பனை கிரய பத்திரமாக இருந்தது நம்ம பதிவு பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அதாவது கிரய ஆவணமாக இருந்ததுன்னா முத்திரை தீர்வு 7% சந்தை மதிப்பிற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 7%, அதுவே பதிவு கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்பிற்கு 2% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது வந்து கிரய ஆவணமாக பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ குடும்ப நபர்களுக்குடைய பாகப்பரிவினை செய்யும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பணப்பரிமாற்றம் நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நமக்கே தெரியும், ஏன்னா ஒரு பூர்வீக சொத்து அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை விற்பனை ஆவணமாகவோ பதிவு செய்கிறது ரொம்பவுமே தப்பு. ஏன்னா அது விற்பனை ஆவணமே கிடையாது, ஏன்னா குடும்ப நபர்களுக்கூட வந்து பாகப்பிரிவினை பிரிச்சுக்கிறோம். ஆனால் அதை விற்பனை ஆவணமாக பதிவு செய்கிறது ரொம்பவுமே தப்பு. பணப்பரிமாற்றமே நடக்காத இடத்துல விற்பனை ஆவணமாக அதை பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் செல்லாமல் போகக்கூடியதுக்கு சான்சஸ்ஸு அதிகமாகவே இருக்குது. பாகப்பிரிவினை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வாரிசுரிமைப்படி கூட்டுரிமையாளர்கள், அதில் முத்திரை தீர்வு கட்டணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் சந்தை மதிப்பிற்கு 1%, அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 40%. பதிவு கட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் சந்தை மதிப்பிற்கு 1%, அதாவது 10,000 அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட சந்தை மதிப்பு 1,00,000 அப்படின்னா நம்ம வந்து 1,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதாவது முத்திரை தீர்வு கட்டணம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பாகத்திற்கும் சந்தை மதிப்பிற்கு பதிவு கட்டணமும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த 1,00,000 உள்ள மதிப்பு சந்தை மதிப்பு அப்படின்னா நம்ம வந்து 1,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே பார்த்திங்க அப்படின்னா பொது அதிகார ஆவணம் நம்ம பண்ணுறோம், குடும்ப நபர்களுக்கு இடையே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முத்திரை தீர்வு கட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,000, பதிவு கட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒருவேளை இந்த ஆவண எழுத்தாளர்லாம் பார்த்திங்கன்னா பாகப்பிரிவினைக்கு பதிலாக விற்பனை கிரயமாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 9,000 வரைக்கும் செலவாகும். ஆவண எழுத்தாளர் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் ரைட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி தர முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ அப்படி கிடையாது, மொத்தம் ஒரு 3 பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை ரைட் பண்ணலாம். ஸோ ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கினவங்க, அதாவது எழுதி கொடுத்தவங்க, அதாவது உரிமையாளர், நம்ம ஒருத்தருக்கு சொத்தை எழுதி கொடுக்குறோம், சொத்தை எழுதி வாங்குகிறோம் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு மொத்த உரிமை இருக்குது. ஸோ என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே தெரியும். ஸோ அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் ரைட்டராக கூட எழுதலாம், சரிங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் வழக்கறிஞர், அதுபோக ஆவண எழுத்தாளர், இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ரைட் பண்ணுறதுல ஒரு முக்கிய உரிமையே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒருவேளை அந்த இடத்தோட உரிமையாளரை எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா ஒயிட் பேப்பரில் கூட பிரிண்ட் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் தப்பே இல்லை.
முத்திர தீர்வு கட்டணம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் செலுத்திட்டு வெறும் வெள்ளை பேப்பரில் கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், தப்பே இல்லை ஓகேங்களா. ஆனால் அதுக்கான முத்திரை தீர்வை கட்டணம் ஆன்லைனில் பே பண்ணியிருக்கணும். அப்படி பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஒயிட் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லாமே செல்லுபடி ஆகும் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த டிஎன் ரெஜினெட் வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆவணங்கள்லாம் எழுதணும் அப்படிங்கிற எல்லா ப்ரொசீஜரும் இதுலேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிங்க, நம்ம வரக்கூடிய வீடியோஸில் எப்படி ஆவணங்கள்லாம் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பத்திரத்தில் எழுதி பிரிண்ட் எடுத்தால் தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கான அதாவது முத்திரை தீர்வுக்கான ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அந்த ரெசிப்ட் வச்சுருந்தோம் அப்படின்னாலே போதும். ஸோ இது வந்து செல்லுபடியாகும். அதாவது பாகப்பிரிவினை பண்ணி நீங்களே ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்டையும் அவர் விற்பனை கிரயமாக போட்டிருந்தாரோ அல்லது பாகப்பிரிவினை ப்ராசஸ் பண்ணுறாரோ அப்படின்னு நம்ம கம்பல்சரி நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை கிரயமாக போட்டிருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதிக அமௌண்ட் செலவாகும். பாக பிரிவினை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து செலவு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஏன்னா குடும்ப நபர்களுக்கிடையே நம்ம பாக பிரிவினை தான் செய்கிறோம். ஏன்னா இதில் பண பரிமாற்றம் அப்படிங்கிறது எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. அதுக்கான மதிப்பு அப்படிங்கிறது அதிகபட்சமாக ஆவண எழுத்தாளர் 500 வரைக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்கிறது வாங்க மாட்டாங்க, அவங்க 5000 அப்படின்னு சொல்லிவாங்க ஒவ்வொரு எழுத்தாளரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு வந்து வாங்கிக்குவாங்க ஓகேங்களா. ஆனால் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக ஆவணத்திற்கு அதிகபட்சமான கட்டணம் அப்படிங்கிறது வெறும் 500 மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களுடன் தொடர்புடைய உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.